என்னுடைய அன்பு இளவல், அன்பு தம்பி, உயிரோட்டம் சிவா. கரெக்டாக அவர் சொன்னார், அப்போ எப்படி பார்த்தோமோ அதே சிவா தான் இப்போவுமே. ஆனால் அவருடைய உயரத்தில் ரொம்ப மேலே போயிட்டார். டான்ஸில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பார்க்குறது டான்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃப்ரேமில் இப்போ நான், யோகி பாபு இருக்கும், சதீஷ் இருக்கும், எல்லோரும் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து நாங்களாம் இருக்குன்னு தேவையே இல்லை. சிவா ஒருத்தர் இருந்தாவே அந்த ஃப்ரேமை அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருப்பார். பட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, இந்த இடத்துல ரோபோன்னு இருக்கார், இந்த சீன் அவருக்கான சீன், அதை வந்து விட்டு கொடுத்து நம்ம அதை 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 அக்செப்ட் பண்ணிட்டா போதும். இது யோகி பாபுக்கான சீன், இது சதீஷ்கான சீன் சொல்லி அந்த ஹீரோக்கு மிகப்பெரிய பெருத்தன்மை வேணும். அந்த இடத்துல நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல். தயவுசெய்து கைத்தட்டுங்க ப்ளீஸ். ஆமாம், அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது டான்ஸில், இவ்வளவு வந்து பார்த்த உடனே ஒரு டேக்கில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்டே அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி மியூசிக் வந்து அந்த சாங்கை வந்து உடனே பார்த்துட்டு ஆடுறதெல்லாம் ரொம்ப ரேர். அதுக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன் அதுக்கு. அது கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி சிவாவுக்கு பெரிய நன்றி. இன்னும் அவர் தொடக்கூடிய உயரங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள். அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் மைடியர், அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டார். நான் மீசை முறுக்கு அந்த ஆல்பத்திலே வந்து அப்பா என்னடா இந்த மாதிரிலாம் வந்து லிரிக்கா, அது லிரிக் நான் என்னன்னு தேடுறதுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. என்ன லிரிக் பாடியிருக்காரு, அது என்ன வரி, அது என்ன அப்படின்னு போகிறதுக்குள்ளே முடிஞ்சு. அந்த மாதிரி இன்றைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹிப்ஹாப் தமிழா பிரதர். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. தினேஷ் மாஸ்டர் சாங்னா கவலையே பட வேணாம். எனி சாங்ஸ் நம்ம வந்து ஐயோ யார் மாஸ்டர் வரப்போகிறா, ஏன்னா இடையில நான் ரெண்டு மூணு மாஸ்டர்கிட்ட போயிட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் ஓ இது காமெடி பீஸ் தான்டா அப்படின்னு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தினேஷ் மாஸ்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன தேவை, இவர்கிட்ட என்ன வாங்கலாம், இவரை எப்படி யூஸ் பண்ணலான்றத அவ்வளோ அழகாக அவர்லாம் வந்து நான் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்துட்டதுனாலே பயங்கர ஹாப்பியாக இருப்பேன். காலையில் 9 மணிக்கே ஹாப்பி மூடுக்கு போயிடுவேன், அது மாஸ்டர் வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர், நாராயண் பிரதர் எல்லாத்துக்குமே நன்றி. மீண்டும் இயக்குநருக்கு, தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் என் மனசில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஏன் ப்ரெஸ் பீப்புள் ஒரு ப்ரெஸ் மீட்டு ப்ரெஸ்ஸுக்கு படம் போட்டால் பின் ட்ராப் சைலண்ட்லேயே இருக்குன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையெல்லாம் படம் பார்க்க போனீங்கன்னா இப்படி பின் ட்ராப் சைலண்ட்ல நான் பார்ப்பீங்களா? ஒரு ஒரு ஃபன்னான படம்னா இருந்தால் கூட இருங்க நம்ம ப்ரெஸ் பீப்புள் அப்படின்னு தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. யாராவது கை தட்டுவீங்க, ஏன்னா இங்கே இருக்க 100 பேர் கை தட்டி 100 பேர் சிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் கை தட்டி 1 கோடி பேர் சிரிக்க போகிறான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்களே பின்ட்ராப் சைலண்டில் இருந்தால், ஏன்னா நான் சில படங்கள் நான் ரொம்ப ரேராக பார்த்த படம் வந்து வேலையின் வந்துட்ட வெள்ளக்காரனுக்கு தான் ப்ரெஸ் பீப்புள் அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து என்ஜாய் பண்ணிங்க. அதுக்கப்புறமே இந்த ப்ரெஸ் பீப்புள் போகிற படங்களுக்கு நான் வந்து நம்ம நடித்த படத்துக்கு போகலாமா வேணாமா, ஏன்னா நல்ல காமெடி பின்னி பெடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போவேன்ல, அந்த சீனில் கிழிச்சிருக்கேன். இப்போ பாருங்கன்னா அப்படியே ஒரு குண்டூசி விழுகிற சவுண்டு கேட்கும். டே வாடா அப்படியே எந்திரிச்சு போயிடலாம்டா, இதுக்கு மேலே கவலைப்பட வேணாம்டா, அப்படிலாம் போயிருக்கேன், நிறைய படம் போயிருக்கேன். அதுக்காகவே இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு போடுற ஷோன்னா நான் வர்றதே கிடையாது. ஏன்னா நல்ல காமெடியை கூட முறைச்சி பார்க்குறாங்களே, இவங்க முறைச்சி பார்த்தா இன்னும் எத்தனை பேர் முறைச்சி பார்க்க போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் ஓகே ரைட். இல்லை சார் நான் அதை சொல்லலை, உங்களுக்கு வந்து நான் தலை வணங்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு மக்கள் நம்ம இயக்குனர் வர்றாங்க, ஒரு ஹீரோ வர்றாங்க, ஒரு நாகரிகத்துக்கு ஒரு 4 பேர் கை தட்டலாங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி, ஓ மனசுக்குள்ள என்ஜாய் பண்ணுறாங்க. ஓ ஓகே ஓ ஓகே சரி சார், நான் ஒரு குழந்தை ஏதாவது தெரியாமல் பேசி தான் வந்துச்சுக்கேன், எனக்கு தெரியாமல் தான் கேட்டேன். நான் ஒரு குழந்தை, எனக்கு அது தெரியலை, அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் இவ்வளவு டீட்டெயில் நீங்கள் சொல்லும் போது எனக்கு தெரியுது. எனக்கு என்னென்னா சரி மேலே என்ன, ஓ சிவா வந்துட்டாரு, ஏ டைரக்ட் வந்துட்டாரு கை தட்டுவாங்கன்னு நான் அப்படியே ஐ லவ் யூ.
இல்லை இல்லை, உண்மையிலே எனக்கு அதான் அந்த விவரம் தெரியாமல் நான் ஓப்பனாக கேட்டது நல்லது தான். தேங்க்யூ. இல்லை, ஒரு சின்ன சைலண்ட் மோடில் போட்டால் கூட பரவாயில்ல, ஒரு வைப்ரேஷன் கூட வரலையேன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு காமெடி பார்க்கும்போது அப்படியே இருக்கணும்ல, இப்படி நான் சொல்கிறேன்ல கரெக்டு, ஆ அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு குழந்தையாக சொல்கிறேன், குழந்தை எதுப்பீங்களா மாட்டிக்கலாம். ஓகே, இல்லை இல்லை, தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை, இல்லை இல்லை, இது உண்மையில என் மனசில் இருந்தது உங்கள்கிட்ட கேட்கணும்னு, ரொம்ப விஷயத்தில் ரொம்ப ஃபங்க்ஷனில் கேட்கணும்னு நினச்சேன். சரி, இந்த ஃபங்க்ஷன்லையாவது சரி வரும்போது யாரும் கைத்தரில் ஏன் இப்படி உட்காந்துருக்காங்களேன்னு மனசில் உள்ளதை கேட்டேன். ஒரு குழந்தையாக குழந்தையா என்ன சார், இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் போச்சுல அதெல்லாம் புரியலை. ஓகே, மீண்டும் ஒரு முறை இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநருக்கும் தயாரிப்பாளர் அவனுடைய அன்பு தம்பி, இன்னும் நிறைய உரை உயரங்களை தொடரும், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.